ஒரு வீட்டுக்குள்ள 4 மணி போல போய் பூந்து கடல்ல ஒரு நாள் பார்த்தா ஒரு போட்ல போனது அவைகிட்ட போட்டும் இல்லை. அப்ப எங்கட தொழிலாளிகள் கஷ்டத்தின் மத்தியில ரகசியமாக இறங்கி இறங்கி சொன்னா எங்கட கிராமத்தில் உள்ள மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா இவர்களது நடைமுறைகள் 2013 ஒரு வீட்டுக்குள்ள 4 மணி போல போய் பூந்து ஒரு பெண்ணோட பெரிய முரண்பட்டு அது சம்பந்தமாக நாங்கள் இவரோட வந்து கதைச்சு பெரியவரையெல்லாம் கூப்பிட்டு கதைச்சு எங்களோட மக்கள் பெரிய குழப்பத்தை உருவாக்கி என்ன செய்கிறது நாங்கள் மனுஷர் தானன்ற மேலே பொறுமையாக நாங்கள் அதை கையாண்டு நாங்கள் பொறுமையாக விட்டு நாங்கள் அந்த காரணத்தை விட்டு தான் இன்றைக்கு அது சம்மந்தமாக இந்த காணி அளக்க வரப்போகணும்னு சொன்னப்போ நாங்கள் எங்களோட மக்களெல்லாம் திரண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இதில் மறைச்சி தடை செய்யணும்னு சொன்னால் அது நாங்கள் எங்களோட பாதை நிரந்தர காலமாக 100 வருஷத்துக்கு முன்பு எங்களை முதியோர்கள் கடத்தல் செய்த பாதை அந்த பாதையை இவை முன்னுக்கு வச்சு மறைச்சி வச்சிருக்கணும். அப்போ நான் 2019 கடத்தொழிலாளர் சங்க தலைவராக இருந்தபோது அப்போ இதுக்கு வந்தவருக்கு வந்த இடத்தை கேட்டினோம் என்ன பிரச்சனைன்னு கேட்டினோம். நான் சொன்னேன் இதுதான் பிரச்சனை எங்களோட தொழிலாளிகள் மடம் ஒன்று இருக்குது மடத்தில் தங்கி தொழில் போகிறது அதோட பாதை எங்களோட முத்துமாரியம்மன் வந்து தீத்தமாடி கோயிலேருந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாம் மயில கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்வமாக கொண்டாடி சந்தோஷமாக கொண்டாடுற இடத்துல முன்னுக்கு அமைச்சு வச்சிருக்கணும் வந்து நாங்கள் அதை அவருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கொண்டாங்க. அது காரணமாக இதை நீங்கள் எடுத்து நாங்கள் உங்களை கூட உணவுண்டு நாங்கள் மறைக்கையில் எடுத்து வேறு இடத்துல ஏன்னா 180 ஏக்கர் காணி இருக்குது பிரதேசக்குரிய காணி இருக்குது ஒன்று கிழக்கால் போடுங்கோ இல்லாட்டி தெற்கால போடுங்கோன்னு சொல்லி நாங்கள் அவர்களுக்கு சொல்லி சொன்னபோது அவர்களிடத்தை என்னையும் கூடிய இடங்களை பார்த்து அப்போ டிஎஸ்எம்மாவும் வந்தவா அவரோட போய் இடங்களையும் பார்த்து அப்போ இடங்கள் தூது வரை இல்லை அப்போ திருப்பி வந்தனோம் என்னையும் கூட்டியும் வந்து பார்த்துட்டு அப்போ உங்களை கேட்டுச்சு இந்த பாதையை உடைச்சி விடட்டாங்க. நான் சொன்னேன் சரி நீங்கள் உடைக்காதீங்க இப்போ தற்பொழுது உடைக்காதீங்க கட்டிடம் நாங்கள் நீங்கள் வேறு இடத்துல போடையில உடைச்சி ஃபுல்லாகவே போடுங்க. அப்போ அவர் பெரியவர்கிட்டே இப்போ உடைக்கிறது தங்களோட வசதி இல்லையாம் நீங்கள் அந்த நிதியை உங்களால் உங்களோட சங்கத்தால் சரியில்லாமா நாங்கள் எங்கள்கிட்ட நிதி அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இதுக்கு மறையும் இல்லை கதைக்கையும் இல்லை நாங்களுக்கு இடம் தான் வேணும் எங்களுக்கு எங்களோட பாதை வேணும் நீண்ட காலமாக நாங்கள் நீண்ட காலமாக எங்களோட தொழிலாளி பரம்பரை பரம்பரையாக செய்த பாதை இந்த பாதை நடுப்பாதையில் நீரடியாக வச்சு கட்டி வச்சுக்கிறீங்க. நாங்கள் இக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்தை நாங்கள் விடப்போகிறதும் இல்லை விடையும் மாட்டோம் மேற்கொண்டு இன்னும் திருப்பியும் ஒரு முரண்பாடுகளுக்கு வந்தால் நாங்கள் மக்கள் எல்லாமே திரண்டு இல்லைன்னா வேறு ஒரு நிலைமையில் வந்துருமன்றதுக்காக நாங்கள் இதில் வந்து நிற்கிறோம் பொறுமையாக இதை கதைச்சு நாங்கள் தடுத்து எங்களுக்குரிய பாதையை எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம். நீண்ட காலமாக நாங்கள் எங்களோட காலங்களால் இப்போ இனி வந்து வரும் சந்ததிகள் சொல்லி செய்யணும் அந்த பாதையால் தான் நடந்து போகணும் மற்ற நாங்களோட கோயில் அம்மாவை கொண்டு வந்து சீத்தமாடி சந்தோஷமாக எங்களோட மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடணும்ன்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இந்த காணி அளக்க போகிறோம் கேள்விப்பட்டு நாங்கள் அதை விட தடுத்து மறைஞ்சி வச்சிருக்கிறோம். அவைக்கு அவை தற்பொழுதுக்கு இன்னும் இதால் நாங்கள் இருக்கிற போது இந்த வரையும் கடல் சேவை உண்டுமோ அவைக்கு ஒரு போட்டாக ஒன்றுமே இல்லை. இதில் இருந்து கொண்டு போட்டை மட்டும் அவை இந்த போட்டை இதன் வந்து போனால் அதை மட்டும் பார்ப்பணும் மொழியே மற்றபடி அவைக்கு சாப்பாடு மூட சைக்கிளில் முந்தி வாகனத்தில் உணர்ந்து கொடுக்குறது சாப்பாடு மூட சைக்கிளில் உணர்ந்து ரெண்டு பேர் கொடுத்துட்டு போகணும் அவ்வளோ மற்றபடி அவை இறக்குறதும் இங்கே இருந்து கொண்டு போய் அங்கால அவை இந்த கேம்பை இந்த கேம்பை கொண்டு போகணும் தெரியாது அதுதான் போக்குவரத்து அவை இந்த சேவை அதுதான் மற்றபடி கடலில் இறங்கி ஒரு இந்த கடலில் போய் இறங்கி நானும் ஒரு தலைவராக இருக்கைக்கு ஒரு கடலில் இறங்கி வந்து தன் பிரச்சனை கூடி பார்க்கக்கூடிய இல்லை இந்த கரையில் நிற்பினோம் ரெண்டு பிறப்பு கிட்ட வச்சிருக்கணும் ரெண்டு பிறப்பு வச்சிருக்கணும் அதையும் முதல் அங்கேயும் கேட்டு அங்கே இருந்து அந்த கிட்ட மண்டபம் தெரிச்சு நாங்கள் ஏற்கனவே விட இல்லை இதை இவ்வளோத்தையும் காணுமென்று சொல்லி தான் நாங்கள் சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே சொல்லி கொண்டாது இப்போ ரெண்டு வரையும் தற்காலிகமாக தான் நீங்கள் இருங்க நாங்கள் இந்த சங்கம் வந்தாலும் அதுதான் சொல்கிறோம் தற்காலிகமாக இருங்க நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது போடுங்க நாங்கள் போடவுனாலும் மறைக்கே இல்லை உங்களுக்கு இன்னும் வசதியாக இருந்தால் போட்டுகளில் போகிறதா இருந்தால் இன்னும் மேற்கால பக்கம் உங்களுக்கு ஆழ்கடலாக இருக்குது அந்த பக்கம் போயிருங்கன்னு கூடி நாங்கள் அவை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இருக்கிறதாக ஒரு 5 பேர் தான் அந்த 5 பேருக்கும் ஒரு 3 செய்கையில் வேணால் சாப்பாடு கொடுக்குறதும் அவையை கொண்டு ரான்சரில் போகிறோம் கொண்டு அவையை ஒரு வானம் பெறும் அவையை தீர்ப்பு அவ்வளோதான் கடலில் இன்னும் கடலில் ஒரு நாள் பார்த்தா ஒரு போட்டில் போனது அவைகிட்ட போட்டும் இல்லை கடற்கடையில் ஒரு போட்டு கூட இல்லை. இவே நினைத்தா ஆரம்பத்தில் அந்த கடத்தொழிலாளியில் மறைச்சவை தொழிலாளியில் தொழிலுக்கு போனான்னு மறைச்சவை அப்போ அதை அப்போக்கி இந்த கேம்ப் இதில் இல்லை அவங்க கோயில் அடிக்கிட்டு தான் இருந்தது. அப்போ எங்களோட தொழிலாளிகள் கஷ்டத்தின் மத்தியில் ரகசியமாக இறங்கி வள்ளத்தில் போயில இறங்கி தொழில் போனது அரைஞ்சிடணும் அதுக்காக கேம்ப்பு கொண்டு வந்து இதில் போட்டு அந்த தொழிலாளியில் மறைச்சவை பிறகு அதுக்கு பிறகு பாஸ் நடைமுறை கடலில் இறங்கி பாஸ் நடைமுறை இப்போ பாஸ் நடைமுறை இல்லை இப்போ
நன்றியும் பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும் என்று தான் அதை நாங்கள் இதில் சொல்ல விரும்புகிற நிலை வந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கேன்.